தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் கமலஹாசன். இவர் 60 ஆண்டு காலமாக சினிமா வாழ்க்கையை இப்போ கொண்டாடிட்டு வர்றாரு. நடிகர் கமலஹாசனே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இன்னைக்கு இருந்துட்டு வராங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நடிகர் கமலஹாசன் பொறுத்த வரையில் அவர் படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா படங்களில் எந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியே தன்னோட உடலமை கொண்டு வந்து ரொம்ப சூப்பராக அசால்ட்டாக நடித்து முடிச்சிருவார். அதனாலே பலருமே இவர் படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. என்னதான் நடிகர் கமலஹாசன் பேரப்புகள் வாங்கியிருந்தாலும் சில சர்ச்சைகளை அவர் மாட்டினார். அந்த வகையில் சொல்லணும்னா இவர் படங்களில் நடிக்க வந்த புதுசுலேயே நிறைய சர்ச்சைகளை மாட்டினார். அந்த வகையில் இப்போ நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நடிகர் கமலஹாசன் பொறுத்தது வரையில் முதல் முதலாக வாணி கணபதி என்பவங்களை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணமாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமலஹாசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரிகா என்பவங்களை காதலிச்சு வந்தார். மேலும் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்காமல் நீண்ட காலமாக லிவிங் டுகெதரில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட மகள்களான சுருதிஹாசன் மற்றும் அக்ஸராஹாசன் இவங்க ரெண்டு பேர் பிறந்ததுக்கப்புறம் தான் கமலஹாசன் வந்து நம்ம சரிகாவை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. சரிகா பொறுத்த வரையில் இவங்களும் ஒரு பிரபலமான நடிகை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்களும் கமலை போலவே சின்ன வயசாக இருக்கும்போதே, குறிப்பாக சொல்லணும்னா 4 வயசாக இருக்கும்போது இந்தி மற்றும் மராத்தி படங்களில் குழந்தை நட்சத்திரம் நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் இவங்க நடிப்பை பார்த்து பலருமே ரொம்ப பாராட்டு வந்தாங்க. மேலும் இவங்க சிறுமியாக இருக்கும்போதே பல படங்களில் கதாநாயகியாக நடிக்கவும் தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் தான் இவங்க ரெண்டு பேருமே படங்களில் ரொம்ப பிஸி நடிச்சுட்டு வந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம கமலஹாசன் மற்றும் நம்ம சரிகா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே காதல் ஏற்பட்டிருக்குது. அதனை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. சரிகா பொறுத்த வரையில் அவங்களுக்கு 20 வயதாக இருக்கும்போதே நடிகர் கமலஹாசன் மேலே காதல் ஏற்பட்டு அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் அந்த டைமில் தான் அவங்க படங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இவங்க திருமணத்துக்கு அப்புறமா படங்கள் நடிக்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா, நடிகர் கமலஹாசனுக்கு காஸ்டியூம் டிசைனராக பல படங்களை ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் இவங்க ஹேரம் போன்ற படங்களுக்கு தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற காஸ்டியூம் டிசைனராக இவங்க இருந்திருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசன் மற்றும் நம்ம சரிகா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2004 விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சரிகா வந்து மும்பையிலே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமா மற்றும் மீடியாவுக்கு தெரியாமல் தான் அவங்க வந்து வாழ்ந்து வராங்க. இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பலருக்கும் தெரியாத ஒரு புதிராக தான் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் திருமணமான புதுசில் சரிகா வந்து சில நாட்களாகவே கமலஹாசனோட காரில் தான் படுத்து தூங்கி வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 20 வயதே திருமணமான நிலையில் அந்த டைமில் என்ன பண்ணிக்காங்கன்னா கமலஹாசன் கார்லேயே தங்கி வந்திருக்காங்க. அது மேலும் அதிலேயே குடும்பமும் நடத்தி வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து இன்றைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு புதிராக இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கமலஹாசன் என்ன பண்ணிக்கான்னா சரிக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்த இவங்க ரெண்டு பேருமே தான் 2004 இவங்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்துவோடு காரணமாக ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டேன்னு கமலஹாசன் அவரோட ரெண்டு மகள்களோட தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாரு. மேலும் இப்போ தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அரசியலையும் முழு வீச்சில் இப்போ ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில் தான் கமலஹாசன் வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயம் வந்து இப்போ ரசிகர்களால் அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.